வாழ்க 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 வந்துட்டேன். நீ உச்சாரதான் தலைவரே, சரி வாங்க ஓட்டு பார்க்க போலாம். தலைவர் ஓடுங்கம்மா ஓட்டு, இவர் மூஞ்சிய பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு, இந்த மூஞ்சிய பார்த்து. பெரியவரே ஒரு நிமிஷம், முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்டா கேட்க மாட்டேன், நல்லா இருந்தேன். நடு ரோட்ல டீ ஏத்து மாதிரி ஆக்கி விட்டேன். எது நடு ரோட்ல டீ ஏத்து போய் விட்டேனா? யாரா இருக்கும் தலைவரை யாருன்னு தெரிஞ்சா? தெரியலையாமே. டேய், என் பணம் போனது கூட பெருசா தெரியலடா. ஆனா இப்ப கேட்ட பாரு, நீ யாருன்னு. அதாண்டா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. கந்தாமியா, எப்படி இருக்க? பார்த்தா தெரியலடா, இருக்கிற பணம் எல்லாம் போய் நடு ரோட்ல திரிஞ்சுக்கிறேன். அதுக்கு என்ன பண்றது? உன் தலைவர் தப்பி, தலைவர் நம்ம கட்சி தான் நிக்கிறாரு. பார்த்து ஓட்டு போட்டு பார்த்து ஓட்டு போட்டுறான். டேய், நான் அந்த கட்சி ஆளாச்சா? நீ எப்ப இந்த கட்சிக்கு வந்த? அதெல்லாம் வந்துட்டாரு, அதையா நீ கேக்குற? ஓட்ட போடுப்பானா? ஓட்ட போடு. ஓட்டு போட்டா எவ்வளவு தருவேன்? என்னதுப்பா காசு கேக்குற? நம்ம கட்சியில இருந்து நடக்க முடியாம வந்து வராங்க. அப்படியே அலேக்கா தூக்கி 10 ரூபாய் குடுத்தா மகளிர் ஓட்டு மொத்தம் நமக்கு தான். அப்படியா சொல்ற? அம்மா தலைவர் கிட்ட வந்துட்டாங்க, டக்குன்னு போ. நீங்க தப்பா புரிஞ்சு அடிக்கிறீங்க. தப்பா புரிஞ்சுங்கண்ணா, எங்க ஆயா கடத்த பாத்துருங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிறது? நான் அத கடத்தின்னு போறமா? இந்த ஆயாவை கடத்தின்னு போயி உலக ஐஸ்வர்யா இவங்க தானே காமிக்க போறமாண்ணா? அப்ப நேத்துக்கு எங்க ஆயா தூக்குனா? எங்க அவரு வேட்பாளருங்க, பாட்டிய தூக்கிட்டு 10 ரூபாய் கொடுக்கலான்னு தூக்குனாங்க. நீங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு அடிக்க வந்துட்டீங்களே. வேட்பாளரா? அஜோஜோ, சாய் தலைவரா, சாய் தலைவரா, ஏதோ தெரியாம நடந்துச்சா? அட நீங்க வேற ஐயா, காசு தருவாரு, வாங்கிக்கோங்க. வாங்க இந்தம்மா, எல்லாருக்கும் 10 ரூபாய் தான் தருவேன். அடி கொஞ்சம் பலம், உனக்கு மட்டும் 20 ரூபாய் தரேன். எனக்கு மறக்காம ஓட்டு போட்டுருமா? எப்பா செம்ம அடியா அடிச்சிங்க, மறக்காம ஓட்டு போட்டுருங்கப்பா. தலைவரே, 3 தடவை ஜெயிக்க வச்சிருக்கோம், இந்த தடவை ஜெயிக்க வைக்க மாட்டோமா? எங்க ஓட்டெல்லாம் உனக்கு தான். அதான் போட்டுறேன்ட்டாங்களே, அப்புறம் நாங்க நின்று இருக்கோம். வா தலைவரே, அந்த பக்கமா போய் அந்த வீட்டுல போய் கேக்கலாம். ஓட்டு வாங்கி ஓட்டு கட்ட பாரு. சூப்பர் தலைவர், போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, அண்ணன் மூஞ்ச பாத்து. போடுங்கம்மா ஓட்டு, அண்ணன் மூஞ்ச பாத்து. போடுங்கம்மா ஓட்டு, தொகுதி அவருது. இருக்கட்டும், நானும் கேக்குற, நீங்களும் கேளுங்க. ஓட்டா வாங்கிக்கோங்க. நீ ஓட்டு மட்டும் தானே கேட்ட தலைவரே? நீ பிரச்சனை வாங்கி போயிட்டு தலைவரே, நீ போ பாக்கலாம் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்ட்டு. குடுப்பா, நான் அடிக்கிறேன். பாத்தியாடா பாத்தியா, என் தலைவன் இறங்கி வேலை செய்யறான் பார். இந்த ஐடியா நமக்கு வராம போச்சே. அடுத்த வீட்டுல யாரா பெயிண்ட் அடிச்சு வாங்கி அடிக்கலாம். வரா, ஏ போ போ, பாக்காத போ. தலைவனா பாத்தியா, இறங்கி வேலை செய்யறாப்புல. தலைவரே கொஞ்சம் அச்சு, அவட்ட ஓட்டு கட்டு, கிளம்பு. பாருப்பா, உங்களுக்காக இறங்கி வேலை செய்யறேன். கண்டிப்பா எனக்கு ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டுருப்பா. ரொம்ப நன்றிப்பா. ஓட்டு அல்லது எல்லா ஓட்டு உங்களுக்கு தான். ஐயோ, அங்க பார் தலைவர், ஒரே குப்பையா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? போய் பெருகு தலைவரே. பெருகணுமா? பெருகுனாதான் ஓட்டே போடுவாங்க. அப்படியே சொல்லிட்டேன்.
என்பது நமக்கு சுத்தம் என்பது வீடுதான், சொர்க்கம் என்பது நமக்கு வா நல்லா பாடிக்கினே பெருக்குறா போலிய. யார் அவன் ஓட்டாண்ட பெருக்கின பாட்டு பாடுறது? வணக்கம்மா. யார் அவன் திஷ்டி முஞ்சிய யான் ஓட்டாண்ட? திஷ்டி முஞ்சா? அம்மா அம்மா அம்மா, அவர் வேட்பாளர்மா, ஓட்டு கேட்டு வந்திருக்காரு. ஓட்டு கேட்க வந்துக்கிறீங்களா? சாரிப்பா. மா மறக்காம இவருக்கு ஓட்டு போட்டுருக்குமா. தொடர்ந்து கீழே போட்டு வணங்க போட்டு. ஓட்டு கேட்கும் போது தான் பெருக்குறீங்க, அப்புறம் எங்க வரீங்க? என்ன மட்டும் ஜெயிக்கிறீங்கம்மா, ஊட்டை பெருக்கி சாணி மாவி கோலம் போட்டு போறம்மா. அப்படியா சொல்லிட்ட? என் ஓட்டு உனக்கு தான். இது போதுமே தலைவரே, தாய் கொடுத்து ஓட்டு மொத்தம் உனக்கு தான். வரம்மா. போடுங்கம்மா ஓட்டு. என்னப்பா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் தான் வரப்போகுது, நம்ம ஜெயிச்சிருவோமா? என்ன தலைவரே, நம்ம தான் ஜெயிக்க போறோம். என்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படியே சொல்ற, கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குப்பா. சந்தோஷமா கேட்டாம இது மாதிரி எனக்கு சொன்னான். அப்படியானா கம்மி இருக்குப்பா. தலைவரே போன் வந்து ரிசல்ட் பத்தி தான் ஒரு நிமிஷம். ஹலோ, ஆ ரிசல்ட் தானே? சொல்லு சொல்லு. ம், வெற்றி நமக்கு தான். நம்ம நினைச்சது தானே இது, ஆல்ரெடி தெரியுமே. ஐயோ, பேசுறதை பார்த்தா நம்ம ஜெயிச்சிட்டோம் போல இருக்க. சரி சரி விடுங்க, இதெல்லாம் சகஜம் தானே. என்னப்பா என்ன என்ன ரிசல்ட்? தலைவரே ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சது நீ இல்ல அவன், அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. தலைவர இருங்க, நமக்கு ஓட்டு போடுறனால அவனால புச்சி ஏத்துன வர இருங்க. இது மாதிரி தானே எனக்கும் போட்டு விட்டான். ஐயோ, நான் தோத்துட்டேனே. வாங்கப்பா, தலைவர் உங்களை கூப்பிட்டாரு, வாங்க. அழுவத்தை நிறுத்திட்டு நீங்களே கேளுங்க. ஓட்டு போறீங்களா? ஏமா போடல. தலைவரே உங்களுக்கு அந்த ஓட்டு போட்டோம், அப்புறம் என்ன நான் தோக்குறேன்? நான் தலைவரே மூணு வாட்டி உங்களை ஜெயிக்க வச்சுக்கிறோம், எங்களுக்கு தெரியாதா? தெரியலையே, அதனாலதான் தோக்கடிச்சிருக்கீங்க. அட என்ன பண்ணி வேற, அவர் சின்ன கல்லு சின்னங்களை தெரியாதா? அதான் ஓட்டு போட்டோம். என்னப்பா சொல்ற தலைவரே? நீ ஏற்கனவே இருந்திய கட்சி, அந்த கட்சி சின்ன போட்டிருக்காங்க தலைவரே. அட பாயங்களா, கழுத சின்னத்துல இருந்து கங்கா சின்னத்துல நிக்கனடா. எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கட்சி மாறுன்னு? கரெக்ட், அவன் சொல்றதும் கரெக்ட். போடுங்கம்மா ஓட்டு, ஊ மூஞ்ச பாத்து நீ சின்னத்தை சொன்னியா நீ? நன்றி மக்களே, எனக்கு ஓட்டு போட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி. தலைவரே எப்படி போலாம் பாத்தியா? வண்டியில நின்னா ஒரே கட்சியில் நிக்கணும், இல்லன்னா இந்த கதி தான் ஆகும். கரெக்டா சொல்றடா, ஆனா எங்க ரெண்டு பேரும் மொட்டை. அது விதி, விதி வலியது.